வாங்க பேரம்பேத்திங்களே, என் பக்கத்தில் இருக்கவங்க, தூரமாக இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்திரா பிதாவோட வெல்கம். ஓகேவா? நம்ம எப்போ மாதிரி ஒரு ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டு பேசுவோம். ஓகே ஓகேவா? நம சிவாய நம சிவாய ஓம், நம சிவாய நம சிவாய ஓம், நம சிவாய நம சிவாய ஓம், நம சிவாய நம சிவாய ஓம். இன்னைக்கு வந்து நம்ம விவேகானந்தரை பற்றி பேசுவோம். அந்த விவேகானந்தர் அந்த பேரை சொன்னாலோ, அவரோட படத்தை பார்த்தாலோ நம்ம இப்படி இருக்கவ இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துருவோம். நேர்கொண்ட நடையும் நிமிர்ந்த பார்வையும் பாரதியார் சொல்லியிருக்கார்ல, அது மாதிரி விவேகானந்தர் வித்தியாசமாக இருப்பார். அவருடைய கண்கள் ரெண்டும் திராட்சை மாதிரி, கோழிக்குண்டு மாதிரி அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருப்பார் விவேகானந்தர். அவர் தலைப்பாக ஒன்று கட்டியிருப்பார். நம்ம நிறைய தலைப்பாக பார்த்துருக்கோம். மாப்பிள்ளைக்கு வச்சுருக்க தலைப்பாக பார்த்துருக்கோம், ராஜாவோடைய கிரீடம் பார்த்துருக்கோம், அப்புறமேல் வந்து பாரதியார் எப்படி தலைப்பாக கட்டியிருப்பார்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அப்புறம் எம்ஜிஆர் எப்படி குல்லா வச்சுருக்காரு அதை பார்த்துருப்போம், நேருக்குள்ளாக பார்த்துருப்போம். விவேகானந்தருடைய தலைப்பாக வித்தியாசமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அப்படி உள்ளே கொடுத்து மேலே வாங்கி அப்படி சூப்பராக கட்டி, அப்படி கையை சைட் போஸ்ட் கொடுத்துட்டு கை ரெண்டையும் கட்டின மாதிரி அவ்வளவு வந்து கம்பீரமாக இருப்பார் விவேகானந்தர். விவேகானந்தர் வந்து ஒரு ஞானி, ஒரு சந்நியாசி. அவர் அந்த நம்ம சுதந்திரம் கிடைக்காததுக்கு முன்னாடியே 1899 அவர் நாடு நாடுகளாக போய் நிறைய பிரச்சாரங்கள் வந்து பண்ணியிருக்கார். கல்கத்தாவில் அங்கெல்லாம் நிறைய வந்து நிறைய பிரச்சாரங்கள். அவரை சுற்றி நிறைய பெண் ஞானிகள், பெண் வந்து சன்னியாசிகள் நிறைய. அப்போ அந்த காலத்தில் பெண் சுதந்திரம் இல்லாத காலத்திலே அவங்க அவ்வளோ பேர், அவருடைய பேச்சு வந்து விவேகானந்தர் அப்படின்னாலே பொன்மொழிகள். அவருடைய என்ன 5 பொன்மொழிகள்ங்கிறாங்க, 1000 பொன்மொழிகள்ங்கிறாங்க. விவேகானந்தருடைய பொன்மொழிகள் ஒன்றும் என்ன சொல்கிறது, தங்க ஏட்டில் பதிக்கணும், கல்வெட்டில் பதிக்கணும். அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது சொல்லியிருக்கார். விவேகானந்தர் குட்டி பிள்ளையில், அவங்க அப்போல்லாம் குரு மாதிரி டீச்சர் இருந்தாங்களா என்னன்னு அப்போ தக்கு தெரியல. அப்போ அவங்க குருவோ அவங்க டீச்சரோ விவேகானந்தர் குட்டி பிள்ளையில், அது குட்டி பிள்ளையுடைய பால்யம். இது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம். யாராக இருந்தாலும், நல்ல பேர் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது பதிவேட்டில் வந்தவங்களாலும் சரி, அவங்கவுங்க லைஃப்பில் குட்டி பிள்ளையாக இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம். அப்போது அவங்க டீச்சர் அவங்க குரு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்டிருக்காங்க, நீ என்ன ஆவ, நீ என்ன ஆவ? ஒருத்தன் வந்து நான் மந்திரி ஆவேன், நான் வந்து ராஜாவாவேன், நான் வந்து என்ன சொல்கிறது கலெக்டர் ஆவேன், அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் பஞ்சாயத்தில் வந்து நான் நீதி சொல்லுவேன். அப்போல்லாம் கிராம பஞ்சாயத்து தானே நடக்கும். அதில் இப்போ இவனை கூப்பிட்டு கேட்கல, இவனுடைய டேர்ன் வரையில் இவன் என்ன சொல்லியிருக்கார் விவேகானந்தர், நான் வந்து குதிரை வண்டிக்காரனாக வரணும் அப்படின்னு ஒன்று அவங்க வாத்தியாருக்கு அவங்க டீச்சருக்கு ஒரு சப்புன்னு ஆயிடுது. என்னடா இவன் குதிரை வண்டிக்காரன், குதிரை வண்டினா கேவலமா? அவங்க குரு டீச்சருக்கு சொன்ன தெரிஞ்சது அவ்வளவுதான். குதிரை வண்டிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு பின்னாடி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப சேடாக இருக்கான், ரொம்ப ஒரு சாந்தமாக முகம் வச்சிட்ருக்கான், இப்போ கம்பீரமாக இருக்கவே அப்படி இருக்கான். அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அம்மாங்களுக்கு வந்து அப்பாங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க முகம் நோண்டு வாடி போனால், என்னாச்சுப்பா, உனக்கு என்ன வேணுப்பா, நான் அப்பாட்ட சொல்லி வாங்கித்தரேன்ப்பா, அப்பாட்ட உன்னைய பற்றி சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாலாம். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து, என்னாச்சு நீ ஸ்கூலுக்கு போனியே, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்க, சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து விவேகானந்தரை கேட்குறாங்க. அப்போ விவேகானந்தரை சொல்கிறாரு, எல்லாரையும் என்னென்ன ஆவீங்கன்னு கேட்டாங்க, நான் குதிரை வண்டிக்காரன் ஆவேன்னு சொன்னேன். எங்கள் வாதியாருக்கு என்னை பார்த்தா பத்தலைம்மா, ஒரு மாதிரி என்னை பார்த்தாருமா, எனக்கு அது கஷ்டமாக இருக்குமா, ஐயையோ இதுக்கு போயா நீ கவலைப்படுற, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, குதிரை வண்டிக்காரன்னா சாமானியமானு அவங்க அம்மா உள்ளே போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த படத்தில் ஒரு படத்தில் 5 குதிரை வேகம் நிற்குது. அதை யார் ஓட்டுறா? சூரிய பகவான். கர்ணன் படத்துலலாம் பார்த்துருக்கீங்கல்ல, கர்ணனுடைய அப்பா யார்? சூரிய பகவான். அவர் வந்து அந்த குதிரையை வந்து ஓட்டுற மாதிரி ஒரு படம். இன்னொரு படத்தில் வந்து அர்ஜுனுக்கு வந்து நம்ம கிருஷ்ண பகவான் தேரோட்டியாக இருக்கார்.
அர்ஜுனன் சண்டை படையில் இருக்கையில் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, குதிரை வண்டிக்காரனா சாதாரண குதிரை வண்டிக்காரன் இல்லைப்பா, அது ஒரு பெரிய விஷயம், நீ இவங்கள மாதிரி சூரிய பகவான் மாதிரி நம்ம கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பெரிய குதிரை வண்டிக்காரனா ஆகணும், அப்போ நீ பெரிய எல்லாரும் எல்லாருக்கும் உன்னால் பிரயோஜனப்படணும். கிருஷ்ண பகவான் என்னென்ன பண்ணார், போகிறப்ப மண்டிக்கு சாரதியாக இருந்தார், அப்புறம் திரௌபதிக்கு சேலை கொடுத்தாரு, அப்புறம் பெண்களை எல்லாம் வந்து என்ன பண்ணார், ஆயிர குலத்தில் பெண்களை எல்லாம் வெண்ணையை திருடி தின்னி எல்லாரையும் மகிழ்விச்சார், எல்லாம் பரமாத்மா. அப்புறம் பூமிக்கும் வானத்துக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைச்சாரு, ஓகேவா. அதனால் கிருஷ்ண பரமாத்மானா சும்மா இல்லையா, அந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னோன்னு